ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பரான கஸ்டர்ட் சர்பத். அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேட் ஜெல்லி வித்தவுட் அகர் அகர் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் சப்ஜா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒருட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் போல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ அதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 3 பார்ட்டாக தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரான ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஜெல்லி வந்து 1 மணி நேரத்துக்கு அப்படியே செட் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் திக்கான மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 2 ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மில்கில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கப் சேர்த்துருந்தேன். இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நம்மளால் ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. அது இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மள சூப்பரான ஹோம்மேட் ஜெல்லி சூப்பராக ரெடி இருக்குது. பார்க்கும் போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட கஸ்டர்ட் மில்க் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் போல் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹோம்மேட் ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கூலிங்காக இருக்க 1 கப் போல் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் மேலே கொஞ்சமாக ரோஸ் சிரப் ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் சர்பத்தை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான கஸ்டர்ட் மில்க் சர்பத் வித் ஹோம்மேட் ஜெல்லி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரோஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நம்ம நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அதை வேலை பார்க்கலாம். இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.